உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். தொலைச்சிரும். சீதா, இந்தா. என்ன? எனக்கு பிடிச்ச ஸ்வீட் தானே? இல்ல. ஓ, சாரி. எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வர மாதிரியா வீட்டு நிலைமை இருக்கு? ரவிக்கு ஏதாவது நாட்டு மருந்தா? இல்ல. வேற என்ன? இல்ல, மார்க்கண்டமும் ஆட்டுக்காலும் இருக்கு. சூப் வச்சு கொடு. ரவிக்கு தான் வயித்துல இருக்கிற பொண்ணு ஆறுற வரைக்கும் காரமா எதுவும் கொடுக்க வேண்டான்னு டாக்டர் சொல்லிருக்காரே. அது அவனுக்கு இல்ல. பேரு யாருக்கு? அது அவனுக்கு. எவனுக்கு? அதான் அவனுக்கு தான். அதான் யாருக்கு? இந்த வீட்ல ரவியை தவிர வேற யாருமே இல்லையா? ராஜாவுக்கா? ஆ, ராஜாவுக்கா? நீங்க தான் சொல்றீங்களா? ஆமா. இந்தா இத சூப் வச்சு கொடு. இந்த தைலத்தை அவன் கையில நல்லா தடவி விடு. 2 வருஷத்துக்கு அப்புறமா ராஜாவுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க அப்படி வாங்கிட்டு வர அளவுக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு? நம்ம ரவியை வெறுப்பேத்தி விட்டு அவனை விஷம் குடிக்க வச்சதே அந்த தணிகாச்சலம் தான். ஆமா, அவனை அடிக்கிற அடியில எழுந்திருக்கவே கூடாதுதான் அவனை தேடி போன. அண்ணா, நான் அங்க போறதுக்குள்ள என்னாச்சு? என்னங்க சொல்றீங்க? நம்ம ராஜாவ அப்படி செஞ்சா? ஆமா, அவன் சம்பாதிச்ச காசை விட வேற எதையுமே? ஏன், கொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தி கூட யோசிக்காத பைய? முதல் தடவையா அவன் தம்பிக்காக போய் சண்டை போட்டதை பார்த்ததும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாசங்கிறது எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்கிறது தானே? சில பேர் அதை வெளியில காட்டிக்கிறாங்க, சில பேர் அதை காட்டிக்கிறது இல்லை. அதுக்கான நேரமும் சந்தர்ப்பமும் வரும்போது அவன் காட்டிட்டான் பாருங்க. இதான் சாக்குன்னு உன் பிள்ளைக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் எங்க வாசிச்சேன்? அதை வாசிச்சவரே ஏன் எதிர்க்க தானே நிக்கிறாரு? பாராட்டுனதும் இல்லாம எலும்பு வாங்கிட்டு வந்து என்ன சூப்பு வேற வைக்க சொல்லிருக்காரே. ரவிக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் ராஜா போய் சண்டை போட்டிருக்கான். ராஜா சண்டை போட்டதை பார்த்த நீங்க அவனுக்காக ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்க பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏதோ தம்பிக்காக உணர்ச்சி வசப்பட்டு அவன் போய் சண்டை போட்டிருக்கலாம். அது சரினாலும் அதுக்காக அவன் மாறிட்டான் திருந்திட்டான்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அது சரிதா. அவன் போய் தம்பிக்காக நின்னால வாழ்க்கையில எல்லாமே ஒரே நாள்ல மாறிடுமா என்ன? இது ஒரு ஆரம்பமா இருக்கலாம். இனி அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம்ல. என்னையா, என் பொண்ணு மனசை என்ன சொல்லி மாத்தி வச்சிருக்க? நான் ஒண்ணும் பண்ணலப்பா. அவ வந்தா நீ கூப்பிட்டு போ. இங்க பாருமா, இங்க எவனையும் நம்பாத. இவங்க எல்லாரும் அந்த பிரியாவை வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு உன்னோட வாழ்க்கைய நாசமாக்கி வச்சிருக்கானுங்கப்பா. நீ நீ பேசாம ஏன் கூட வந்துருமா? அதான் அதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது. வாமா போலாம். ஆரம்பத்துல இருந்து என்னோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டு இருக்கிறது நீங்க தான்ப்பா. என் புருஷன கடைசி வரைக்கும் நீங்க மாப்பிள்ளையாவே பாக்கல, அடிமையா தானே பாத்துட்டு இருந்தீங்க. அதே நினைப்ப ஏன் மனசுக்குள்ளேயே வளர்த்தீங்க? அதனாலதான் என்னோட வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. இத நான் சொல்லும் போது நீங்க ஏன் மேல கோவப்பட்டீங்க? இந்த வீட்டுல இருந்து நான் உங்களை வெளியில போன சொன்னப்ப நீங்க யாரோ மாதிரி இல்ல கிளம்பி போனீங்க. இப்ப என்ன, இத்தனை நாள் எதுவுமே நடக்காத மாதிரி என்ன கூட்டிட்டு போக வந்திருக்கீங்க?
காரணத்தை நானே சொல்றேன்ப்பா. மறுபடியும் என் மண்டைய கழுவி இந்த குடும்பத்துக்கு எதிரா என்ன வச்சு இந்த குடும்பத்துக்கு எதிரா என்ன வேணாலும் செய்ய முடிவு பண்ணிருக்கீங்க. அதானப்பா? நான் உன்னுடைய அப்பா. இந்த வீட்டுல இருக்க எவனுக்கும் அந்த தகுதியே கிடையாது. உமா, அப்பாங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அப்பாங்கிறது ஒரு பொறுப்பு, கடமை. அத நீங்க எப்பவுமே செஞ்சது இல்லப்பா. அப்பாங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் உணர்ந்தது என் மாமா கிட்டதான். எதையுமே யோசிக்காம நான் உங்க பேச்சு கேட்டுட்டு மாமாக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணிருக்கேன். ஆனாலும் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்காக நின்னது அவர்தான். இன்னைக்கு வரைக்கும் என்னை பெத்தவங்களை விட, என்னை படைச்ச கடவுளை விட என்னை நல்லா பாத்துக்கிறாரு. நான் அவரை விட்டுட்டு வரமாட்டேன். நீங்க கிளம்பலாம். உமா, இத பார், இத பார், இந்த என்ன அடிச்சான்? உன் புருஷன் என்ன அடிச்சான்? இதோ இவன் என்ன அடிச்சான்? என்னோட கௌரவத்தையும் மரியாதையையும் காப்பாத்த வேண்டிய கடமை உன்னோடது. பாருமா, வந்துருமா, நான் சொல்றத கேளுமா, வந்துரு வா. உமா, இப்ப அப்பா கூட வருவியா மாட்டியா? முடியாதுப்பா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டியா? அப்ப ஒரு பிளாடு பையம்மா, அப்பனையும் பிள்ளையும் பிரிச்சு வச்சிருக்கான், சொந்த மகன்களை ஒதுக்கி வச்சிருக்கான். அவன் பொண்டாட்டியே இவனை வேணான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. போராத குறைக்கு பேர பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்கள வேற நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அயோக்கிய ராஸ்களை நம்பி முன்னாடி நீங்க மட்டும் இல்ல, மாமாவை வேற யாரு தப்பா பேசினாலும் அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.